ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேக்கோஸ் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். டேக்கோஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிடணும். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் பூண்டு பவுடர், அதையும் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் பப்ரிக்கா பவுடர், 1 ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1-30 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடணும். அப்புறம் 1 pan எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலே போதும். அப்புறம் நம்ம ஊற வச்ச சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். அப்பப்போ லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்லை, அப்படியே நம்ம மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வறுத்து எடுத்துடலாம். நான் வந்து ரெடிமேடாகவே வச்சுருக்கேன், ஸோ அதனால் வந்து அதை ஃப்ரை பண்ணிடுறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த டொர்டில்லா ரேப் அதை எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம வந்து ஹாட் சீஸ் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதையும் ஆட் பண்ணிடலாம். அது கூட கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்பைசிக்காக வந்து ஜலப்பினோ அதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் கொஞ்சம் சாஸ், அப்புறம் கொஞ்சம் சீஸ். இதை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கிக்கணும்.
இப்போ பேனில் லைட்டாக பட்டரை வந்து அப்ளை பண்ணிடணும். அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச டாக்கோஸ் இதை வந்து ரெண்டு சைடும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நமக்கு லைட்டாக சீஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆகணும், அதனால் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். இப்போ இந்த டாக்கோஸை ரெண்டு சைடுமே வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சூப்பரான டாக்கோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்னோட டாக்கோஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.